இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதுச்சேரி மாநிலத்தில் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயதான கட்டிட தொழிலாளி ஒருவர் வாழ்ந்து வருகிறார் அவருக்கு பன்னெண்டு வயதில் மகள் ஒருத்தி இருக்கிறாள் அந்த சிறுமி அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் ஒருநாள் தன்னுடைய மகள் வீட்டில் குளியல் அறையில் குளித்து கொண்டிருந்த போது தந்தை அதை மறைந்து நின்று எட்டி பார்த்திருக்கிறார் இதை அந்த சிறுமி கவனித்திருக்கிறார் பெற்ற தந்தை இப்படி செய்தது அந்த சிறுமியால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை அதிர்ச்சியில் இருந்திருக்கிறார் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அந்த தந்தை மகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததால் இதற்கு மேலும் பொறுமையாக இருப்பதில் அர்த்தமில்லை என்று தாயாரிடம் சொல்லி அழுது இருக்கிறார் அந்த சிறுமி இதை கேட்டு கடும் அதிர்ச்சியடைந்த அந்த தாயார் முதலியார்பேட்டை போலீசில் புகாரும் அளித்திருக்கிறார் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அந்த கட்டிட தொழிலாளியை தற்போது கைது செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழ கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்